வெல்கம் டு சுஷில்தா. இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை பற்றி ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கேங்க. என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணாதவங்க யாரும் இல்லை. ஏன்னா இந்தியாவில் வந்து முகவாசி 90% வந்து முகவாசியில் 90% வந்து யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம தகவல்களை பரிமாற்றம் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வாட்ஸ்அப். சரி, ஓகேங்க. இதில் என்ன விஷயம், இப்போ இந்த வாட்ஸ்அப்பை வந்து யார் வந்து வாங்கிட்டுறது? ஃபேஸ்புக். அது எல்லாருக்குமே தெரியும், 2017 அப்போ ஃபேஸ்புக் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தில் என்ன என்ன நடக்க போகுது? இப்போ உங்களுக்கு ஒரு அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரப்போகுது, அந்த அக்ரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்கலன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பிப்ரவரி 8 செயல்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்க்க முடியும். வினோத் சோஷியல்டா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நேபர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு பேசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிவாங்க, இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் கேட்குறீங்களா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அக்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன என்ன விஷயம், அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டுட்டப்பாரு. அதுக்கு முன்னாடி இப்போ வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு 7 விஷயங்களை நம்ம வரோம்னு சொல்லிடுறேங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் வெப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், அதில் இருக்கிறது. இப்போ அந்த வெப்பில் ஆடியோ அண்ட் வீடியோ ஆப்ஷன்ஸ் வரப்போகுது. அதில் நீங்கள் ஆடியோவும் நீங்கள் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், வீடியோவில் நீங்கள் பேசவும் செய்யலாம் அந்த வாட்ஸ்அப் வெப்பில். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பரை வச்சுட்டு ஒரு மொபைல் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல விதமான மொபைலில் நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வாட்ஸ்அப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த மொபைலில் ஒன்றாலும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், எத்தனை மொபைலில் ஒன்றாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ கொண்டு வராங்க. அது செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபைல் அப்படின்றத மியூட் பண்ணி நம்ம எது எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. அந்த ஆப்ஷனையும் கொண்டு வராங்க இப்போ வாட்ஸ்அப். இது வந்து மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீட் லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, ரீட் லேட்டர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே காமிக்காதுங்க. இப்போ யாரும் உங்கள் மெசேஜ் அமைச்சிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ரீட் லேட்டரில் போயிட்டு நீங்கள் அப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து படிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வராங்க. அது ரீட் லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன். அது வந்து ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது முன்னாடி வந்து கால் சேட் இருந்தது, ஆனால் குரூப் கால் சேட் அப்படின்றது ஒன்று கொண்டு வராங்க. ஸோ வீடியோ கால்லையும் நீங்கள் குரூப்பாக பேசுகிற மாதிரி ஒரு கால் வந்து கொண்டு வர போகிறாங்க வாட்ஸ்அப். இது வந்து நான் சொல்லக்கூடிய ஃபிஃப்த் ஒன். சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே நேரத்தில் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நிறைய பேருக்கு நீங்கள் சென்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க வாட்ஸ்அப். இது வந்து சிக்ஸ்த் ஒன். செவன்த் ஒன் என்னன்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் ஒன்றாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீ என்ன ஹெல்த் இன்சூரன்ஸா இல்லை ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸா என்ன இன்சூரன்ஸ் பாலிசியோ நீங்கள் வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் பண்ணக்கூடிய மாதிரி இப்போ வரப்போகுதுங்க. அது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஏழாவது விஷயம். இது எல்லாமே என்னன்னா, இப்போ வாட்ஸ்அப் வந்து உங்களுக்காக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது முன்னாடி நான் அக்ரின் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், அது என்னன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அக்ரி கொடுத்தா மட்டுமே நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரி கொடுக்கல அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு கீழே அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா பிப்ரவரி 8 உங்கள் வாட்ஸ்அப் வந்து செயல்படவே படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் தேர்ட் பார்ட்டி நோட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் ஒன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டிக்கு உங்களுடைய தகவல்களில் அவங்க வந்து விற்றுறாங்க அப்படின்னே சொல்லலாம் வாட்ஸ்அப்பில். அந்த தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய நம்பர்ஸை அவங்க பார்க்க முடியும். ரெண்டாவது ஒன், நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்றத அவங்களால நோட்டிஃபை பண்ண முடியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எத்தனை மணி நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவங்க பார்த்துக்க முடியும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மெசேஜஸ் என்ன மெசேஜ் பண்ணுறீங்க, என்ன வீடியோ ஃபைல் அனுப்புறீங்க, என்ன வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆடியோ கால் பண்ணுறீங்க, இது எல்லாமே மூணாவது பார்ட்டி தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்னன்னா வாட்ஸ்அப் அவர்கள் அதை நீங்கள் அக்ரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கடைசியாக என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. உங்களுடைய பரிமாற்றங்கள் உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாராலையும் பார்க்க முடியும் முடியாதுன்ற மாதிரி குழப்பமான ஒரு ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க. ஆனால் இது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா வர்த்தகம் ரீதியானது மட்டும்தான், ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டிக்கு உங்களை விற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணணுமா வேணாமான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் நான் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம் இல்லை வேணாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மூணாவது ஒருத்தருக்கு விற்றுறாங்க அப்படின்றத அர்த்தம், மூணாவது ஒருத்தர் உங்கள் விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க அப்படின்றதும் சொல்லிடுங்க. இந்த சோஷியலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா திரும்பவும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நேபர்ஸ் என்ன சொல்லிட்டு விஎஸ்ஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது சோஷியல் டாக்கோட நம்மளை சந்திக்கிறேன். அதோட விடைபெறுவது உங்கள் வினோத். பை பை.